தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரூர் வைசியா வங்கியில் பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தேதி உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கனெக்ட் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க கரூர் வைசியா வங்கியில் என்னென்ன வேலைவாய்ப்பு வந்து இருக்குது, அதுக்கு என்னென்ன மாதிரி எலிஜிபிலிட்டி நமக்கு தேவை அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் அவங்க கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்டுக்கான ஜாப் போஸ்டிங் தான் இதில் வந்து இருக்குது. ஸோ அதற்கான வேலை வாய்ப்பை தான் அவங்க வந்து நிரப்பதற்கான இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்திங்கன்னா அவங்க அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் இதுக்கான ஜாப் போஸ்டிங் தான். இதில் பார்த்திங்கன்னா வேரியஸான ஜாப் போஸ்டிங்லாம் இருக்குது, பட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் கீழே தான் பார்த்திங்கன்னா அந்த ஜாப் போஸ்டிங் எல்லாமே வரும். காலி இடங்களும் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வேரியஸான ஜாப் போஸ்டிங் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் பர்டிகுலராக இவ்வளோ தான் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா அவங்க அஃபிஷியலாக எதுவுமே சொல்லலை. பட் அதிகப்படியான ஜாப் வேகன்சி வந்து இருக்குது அப்படின்றது வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நீங்கள் எனி டிகிரி முடிச்சாலும் சரி, இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 18,000 பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டார்டிங் சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் வந்து எக்ஸ்ட்ரா சேலரி எவ்வளோ வரைக்கும் சொல்லி சொல்லலை. பட் 18,000 பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மந்த்லி சேலரி ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதாவது அஃபிஷியல், அதாவது கரூர் வைசியா பேங்க் அஃபிஷியல் சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு நார்மலான இன்டர்வியூ ப்ராசஸ் தான் இருக்குது. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்னு அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுறேன். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்காது. நீங்கள் ஆன்லைனில் இருந்தே, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அதில் தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மெடிக்கல் டெஸ்ட் வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்த் ரீதியாக எந்த ப்ராப்ளம், இப்போ என்ன கோவிட் டைம் அப்படின்றதால இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மெடிக்கல் ரிலேட்டடான இஷ்யூ உங்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறாங்க. தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட டாக்குமெண்ட்டில் நீங்கள் இன்ஜினியரிங்னு போட்டுட்டு நீங்கள் டிப்ளமா தான் படிச்சிருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இந்த மூணு ப்ராசஸும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போயே பார்த்திங்கன்னா ஜாப் வந்து அந்த பர்டிகுலர் டைம்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப்போட வேகன்சியோட டீட்டெயில்ஸோட உங்களுக்கு ஜாப் போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 21 அதிகமாக வந்து இருக்கணும், 21 கீழே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 28 அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. ஸோ 21 நீங்கள் 28 இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் 31 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங் இருக்குது. ஸோ இது வந்து பிப்ரவரி மாதம் அப்படின்றதுனால உங்களுக்கு ஒரு 1.5 மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ டைம் இருக்குன்னு சொல்ல யாருமே லேட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து வேகன்சி வந்து ஃபில் ஆணுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லாமல் வந்து போயிடும். ஸோ மார்ச் மாதம் 31 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாமல் நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடனே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு இந்த ஏஜ் ப்ராசஸ் சொல்லியிருந்தேன், 21 அந்த 21 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 31/1/2022 இந்த டேட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு இந்த 21-28 இருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷனை பார்த்தா அவங்க வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் இன்டர்வியூ, அப்புறம் அந்த இன்டர்வியூ வந்து எங்கே நடக்கும் அப்படின்றது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடி தெரியுமா, இமெயில் ஐடி இருக்கும் தெரியுமா, அந்த இமெயில் ஐடி வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்துக்கோங்க. அந்த இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு த்ரூவாக வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இன்டர்வியூ நடக்கும் தெரியுமா. ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அந்த இதை பொறுத்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டு பார்த்தீங்க அப்படின்னா kvp.co.in இந்த வெப்சைட்டில் தான் போய், இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த PDF வரும், இந்த PDF இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே போய் நீங்கள் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் மெயில் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா உங்களோட இன்டர்வியூ கால், அதுக்கப்புறம் நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் மூலமாக தான் அனுப்புவாங்க. அதனால் ப்ராப்பரான மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்டிவாக இருக்க மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இன்கேஸ் உங்களை மொபைலில் காண்டக்ட் பண்ணால் அந்த மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து அவங்க காண்டக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவான மொபைல் நம்பராக வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அண்டர் கிராஜுவேட் அதாவது யூஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க, அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக எல்லாத்தையுமே சேர்த்து 50% வந்து நீங்கள் மார்க் பெற்றிருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ கரஸ்பாண்டிங் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிள். இன்கேஸ் ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து ஓரளவு ஒர்க்கிங் இருக்கணும் அப்படின்னு, பேசிக் நாலேஜ் இல்லை ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதே நேரத்தில் டூ வீலரில் வந்து அந்த டிரைவிங் லைசன்ஸில் நீங்கள் உங்களோட ஓன், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஓன் டூ வீலர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா
அந்த லைசன்ஸ் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். ஓகேவா, லைசன்ஸ் இருக்குது பட் டூ வீலர் வந்து என் ஃப்ரெண்ட்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ உங்களோட லைசன்ஸ்லேயே வந்து அப்ளை பண்ணியிருக்க ஒரு டூ வீலர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேல்ஸில் பிஎஃப்எஸ்ஐ ப்ராடக்ட்டில் வந்து இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ சேல்ஸில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பிஎஃப்எஸ்ஐனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் சொன்ன மாதிரி இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோ வந்து நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த அஃபிஷியல் சைட்டு. இந்த சைட்டில் போய்ட்டு கெரியர் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்திருக்கும் நான் சொல்லியிருப்பேன் தெரியுமா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் இது தான் பார்த்திங்க அப்படின்னா. ஸோ இதில் போய்ட்டு அப்ளை ஆன்லைன் கிளிக் ஹியர் அப்படின்ட்டுருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராப்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் ஆகலை, ஸோ பிஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நெட்ஒர்க்கு. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வீடியோ ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.